தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 339 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். இலக்கிய படைப்புகளை பல்வேறு இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டியது அவசியம், குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். கேரளாவிலும் ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி. 2 மணி நேரத்தில் தொற்றை கண்டறியும் கருவியை கண்டுபிடித்தது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில். தமிழ்நாட்டில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்படுமா? அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. அமெரிக்காவை தாக்கிய சூறாவளி புயல்களால் 100க்கும் மேற்பட்டவர்கள் பலி. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை தேடும் பணி தீவிரம். தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய படகு சாம்பியன்ஷிப் போட்டி 2 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் அபாரம்.